Hello students, in this video you are going to learn about Gauss law. So Gauss law is very important question. In the lesson la vandha paathina ungalku Coulomb's law irukku. Adukaprama ungalku romba romba mukkiyamaanadhu edhen paathina indha Gauss law appdi namba solluvom. So the Gauss law namba padikkadhu munadi electric flux abdingra topic namba last class la namba padichirukkom. Electric flux na enna endradhu nammukku theriyum. Adanudaiya formula va namba kandupidichirukkom. அப்ப தீட்டா = 0 டிகிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா phi of e = ea ன்னு கரெக்ட்டா ea அப்ப இந்த va aங்கிறது எனக்கு இந்த இடத்துல என்னது da அப்ப da-வை நான் இப்ப இந்த இடத்துல எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் நான் 4 pi r² நான் ரீப்ளேஸ் பண்ணலாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் 4 pi r² நான் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்ப கவனிங்க phi of e = 1/4 pi epsilon r இந்த e வேல்யூ அப்ளை சப்ஸ்டிட் பண்றோம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1/4 pi epsilon r q by r square right அப்ப இந்த d என்னன்றது நான் இந்த ஏரியா இங்க சாய்ஸ் பண்ணிட்டேன் ஸ்பியர் அப்ப ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் வந்து 4 pi r square அப்ப 4 pi r square 4 4 கேன்சல் 5 5 கேன்சல் r square கேன்சல் அப்ப லாஸ்ட்ல எனக்கு என்ன இருக்கு phi of e is equal to q enclosed by epsilon r அப்படினு சொல்லிருப்போம் அப்போ இந்த காஷியன் சர்ஃபேஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் பத்தியா அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல வந்து நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க என்ன அப்படினா டிஸ்கஷன்ஸ் ஆஃப் காஸ் லா அப்படினு சொல்லிட்டு உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चन அது என்ன அப்படினா அந்த காஷியன் சர்ஃபேஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணும் அவுட் சைடுல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படிங்கறத படிச்சிருப்போம் சோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து படிச்சிருப்போம் நம்ம நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன இதுல நெக்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்க கிளியரா என்ன சொல்லிருப்பானா நம்ம இந்த இடத்துல என்ன சாய்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா நம்ம சாய்ஸ் பண்ணிருக்கோம் பட் இட் கேன் பீ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படினு சொல்லிருப்பான் ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு அந்த இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் q என்க்ளோஸ்டு அப்படிங்கறது அந்த சர்ஃபேஸ் குள்ள இருக்க கூடியது அது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல போட்டுக்கணும் திங்க q வேல்யூ அது வந்து அவுட்சைடாவும் இருக்கலாம் இன்சைடாவும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லி முடிச்சிருப்பாங்க so it is very important 3 mark question gauss law either based on the application of gauss law appdin solittu moonu different namba consider panni pa configuration la consider panni namba 5 mark ah namba adu padichirukom next video la padikinga thank you